வரங்கா செடியிலே 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 கொத்து சாவி இடுப்பிலே 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 கல்லு கம்மல் காதிலே 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 வைர நெக்லஸ் கழுத்திலே 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 வங்கி வளையல் கையிலே ஒட்டியான இடுப்பிலே பட்டு கொலுசு காலிலே மாமா வாங்கி தந்தாங்க அம்பட்டு எனக்கு தான் சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் அண்ணாமலையானே உன்னை நம்பிதான் எங்க பயணத்தை ஆரம்பிக்கிறோம் நல்ல லாபத்து கொடுக்கும் ரொம்ப பசியோட இருக்க அண்ணாமலையானே எல்லாரும் பாத்துக்காரு வாங்கடா வாங்கடா அண்ணாமலை என் கண்ணை திறந்துட்டான்டா சார் என்ன சார் இது பர்சு வெளியே தெரியும் சார் திருவிழா கூடத்துல எவ்வளவு திருட இருக்கும் தெரியுமா பர்சு எவ்வளவு வயசு சார் ஏன்டா நான் போலீஸ்காரன் என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா நினைச்சேன் சார் நீ போலீஸ் டேய் சொன்ன சார் போலீஸ் நீங்க வணக்கம் சார் வரோம் சார் போறோம் சார் கும்பிடு வரும் யார் முஞ்சிரு நல்லா கேளு இப்படி சொல்லிப்பிட்ட இருரா அண்ணாமலை ஏதாச்சும் வழி காட்டுவான்டா அவர்தான் காமிச்சார நீ தான் கோட்டை விட்ட மவனே போலீஸ்கார மட்டும் மாட்டிருந்து கைமா தாண்டி ஒரு ஐடியா என்ன எடுப்பா சார் சார் ஸ்பெஷல் சார் கண்ணு சார் வணக்கம் சார் ஸ்பெஷல் கண்ணாடி ஸ்பெஷல் கண்ணாடியா அப்படி இதுல என்ன விசேஷம் இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எதிரில வரவங்க நிர்வாணமா தெரிவாங்க என்ன அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது போன வாரம் கூட பூவே பூச்சிடுவா படத்தை டிவியில பாத்தன சார் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு கண்ணாடி ஏன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க ஆமா சார் இந்த கண்ணாடி என்ன விலை ரொம்ப இல்ல 2000 ரூபாய் தான் வேல ரொம்ப ஜாஸ்தியா இருக்க அங்க பொண்ணுங்க வர்றாங்க கண்ணாடியை குடி போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன் குடு 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 என்ன சார் நீங்க தப்பு இது கோயில் ஏரியா சார் இங்க போட்டு பார்த்தா சாமி கண்ண குடிச்சிடும் வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம் அட சீக்கிரமா கண்ணாடி குடி தம்பி போட்டு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது இல்ல சார் பொறுமையா பாப்போம் ஆமா இங்கதான் யாரையுமே காணும யார வச்சு செக் பண்றது வேண்டாம் சார் இப்ப போட்டு பாருங்க இத குடிக்கண்ணு அத குடுக்கண்ணு
ஏன் எல்லாரும் என்ற பேக்கல போய் ஒளிறீங்க? வெக்கமா இருக்கு சார். நீங்க என்ன பாத்துட்டீங்கனா? ஓ சேஃப்டி ஆனந்தம் ஜிங்கி சக்க இன்று முதல் ஆரம்பம் ஜிலக்கி சக்க. எங்கடா அவனையே காணோம்? ஏய் குண்டா சால் பாக்கணும்ல வெளியே வாடா. ஏய் எனக்கு வெக்கமா இருக்கு. அட என்ன கண்ணு வெக்க சீக்கிரம் வாகண்ணே. எந்த ஒளிவு மறைவுமே இல்ல. சூப்பர் டூப்பர். ஆஹா செக் பண்ணியாச்சா எப்படி இருந்துச்சு? டபுள் ஓகே. சார் என்ன பண்றீங்க? அட பீரோல இருந்து பணத்தை எடுக்கிறேங்கண்ணே. 500 ரூபாய் செலவு நோட்டுகளாகவே தாரேன். 1 2 3 4 டேக் இட் கிவ் இட். வாலிபமே வா வா தென்னிலவே வா வா வாலிபமே வா வா. மேல கை வச்ச நீங்க சம்பளம் வாங்குறதெல்லாம் எங்க வரி பணத்துல தெரியும். நடந்து புதுசா இருக்கட்டும். எடுத்து அடிங்கப்பா. என்ன ஆச்சு? ஓட்டது சார். டிராவிட் மேட் டக்கு டக்கு அடி கூடாது. டெண்டுல்க்கு மேட் டக்கு டக்கு அடிக்கணும். புரிஞ்சுதா? எங்க சார் நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? காலேஜ் படிக்க கட்டு கட்டா குடுக்கறீங்கல்ல, சரக்கு அடிக்க கட்டிங் கொடுங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க குடிச்சுக்கிறோம். காலேஜ்ல புது ஸ்டூடண்ட் நீங்க கலாட்டா பண்றீங்கல்ல, அதே மாதிரி தான். நாங்க இங்க சீனியர், நீங்க ஜூனியர். குடிச்சு அமுத்துங்கடா. ஊத்து. மறந்தே போச்சுல தம்பிகளா, அந்த சாரு தான் இந்த பாரோட மூத்த குடிமகன். முதல்ல அவர்கிட்ட போய் ஆசிரியம் கொடுத்தனமா நல்லா இருக்கணும், கொடுத்தனமும் குடிமா நல்லா இருக்கணும். மியூசிக்கு
பேடவ வீண வாசிக்கா சாமி பாட்டு எதுக்கு சரக்கு பாட்டு போடி உடம்பு கேடுற விஷயத்த போய் அதுல புண்ணியம் புடிக்காதரா உடம்பு கேட்டு போய் சீக்கிரமா செத்து போயிடா சொல்லுங்கள அத தப்பு நிரூபகத்தான் இவரை கூட்டணும் எங்க வயசாப்போட உடன்படுறப்பு இவருக்கு வயசு 85 ஆகுது ஆமா 60 வருஷமா குச்சிட்டு இருக்காரு எந்த நோய் நொடி இல்லாம திண்டுக்கல் பூட்டு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு எல்லாத்துலயுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங் இப்ப கூட என் 3வது பொண்டாட்டி 3 மாசம் இது மெட்டல் சாங் இது பழைய கட்டல் சாங் அவன் கிடக்கிறான் நான் குடி போகும்போது தடுக்கூடாது அவள்தான் இப்படியா இருக்கு உன்னோட ஒயின் ஷாப் உடன் பெறப்படா நானு எல்லாரும் நல்லா இருக்கணும் பாம்புருகா ரெண்டு பொண்டாட்டிக்கார நல்லா வேண்டிக்கப்பா உனக்கு வர்றவ நல்ல லட்சணமா அழகா இருக்கணும்னு நாம பாத்துருக்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல முருகன் பக்கத்துல இருக்கிற வள்ளி மாதிரி இருக்கா எனக்கு தேவானே தான் ரொம்ப பிடிக்கும் நேரே மாதி முகமேனும் ஒளியாலே மாப்ள பொண்ணை பத்தி விசாரிச்சும்பா படிப்பு தான் கொஞ்சம் கம்மி மத்தபடி நல்ல அடக்கொடுக்கமான பொண்ணு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல சொத்து பத்தி எக்கச்சக்கம் அதெல்லாம் விடுங்க மாமா
அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா போதும் இல்லனா? தம்பி, பொண்ணுக்கு சாமி பக்தி அதிகம், தினமும் இந்த கோயிலுக்கு வருவா, அதான் உங்க கூட்டு வந்தோம். நீ பொண்ண பார்த்து சரின்னு சொல்லிட்டினா கல்யாணத்தை தடபடலாம் முடிச்சிடலாம். முதல்ல பொண்ணு எங்க இருக்குன்னு காமிங்க, அதுக்கப்புறமா மச்ச. பாதியில வித்திட்டு அசந்து போய் பாத்தியே, அதுதான் மாப்பிள அவனுக்கு பாத்து வச்சுக்கிற பொண்ணு. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு, திரு வந்துட்டுமே. முருகா, என் நண்பனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சு கொடுப்பா. அதுக்காக உன்ன மாதிரி ரெண்டெல்லாம் வச்சு அவனால மெயின்டைன் பண்ண முடியாது சாமி. ஒன்னே ஒண்ணு, அழகா, அது போதும். திரு, ஏய் வாடா. என்னடா பொண்ண பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். நீ ஒரு தடவை பாத்துட்டா அதான் பொண்ணு. எது? அந்த ரெட்டா? ஐயோ, ரெட்டா அம்மாடா, பக்கத்துல. உன் நேரத்துக்கும் உருவத்துக்கும் பொருத்தமா இன்னும் கொஞ்சம் அழகான பொண்ணா பாக்கல மேடா. அண்ணா, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. நினைப்ப, இப்ப சொல்லு. மாமா, வேற பொண்ணு பாரு. வாங்க. இனிமே பாக்கலாம் முடியாது. உருவாக்கணா உண்டு. உன் நண்பனை பொண்ணு பாக்க சொல்றேன். மாமாய், கரெக்டா சொன்னீங்க. அண்ணனுக்கு திரேனும் பொண்ணு பார்த்தாதான் நல்லா இருக்கும். வாளு இன்னொரு மரம் டைட் பண்ணு. சரிங்க. டவுட் ஜாஸ்தியா இருக்கு பாரு. சரிங்க. சொல்டா திரு. டேய் ரமணா, எங்கடா இருக்க? நான் ரைஸ் மில்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நானும் மில்ல தான் இருக்கேன். மில்ல இல்லையா? சௌந்தர்யா, ஹாய். பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குனே. இது நம்ம அஞ்சாம் கிளாஸ் தமிழ் வாத்தியார் பொண்ணு, பேரு தாக்ஷாயணி. கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி பிரபாகரன். வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இவங்க உனக்கு மனைவியா வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது. உன் முடிவு சொல்லு. உன் முடிவு தான் என் முடிவு. போட்டோ பார்த்து சொல்றா. நான் பார்க்கணுங்கிறது இல்லை, நீ சொல்றியேங்கிறதுக்காக பார்க்குறேன். நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கா? ஆஹா, நீ ஆசீர்வாதம் பண்றா. டேய் என்னடா, யார் காலை விழுந்துட்டு? நல்லா இருமா? என்னடா இது? இத அப்புறமா பிரிச்சு பாரு. சஸ்பென்ஸ் வைக்கிறான். சௌந்தர்யா, இதை பிரிச்சு என்னன்னு காட்டு. சரி. என்னடா இது? இது பூமி, இது சூரியன். இந்த சுவிட்ச தட்டினா சுத்திக்கிட்டே இருக்கு. பூமி தான் நான், சூரியன் நீ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் அவனை சுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு விஷயம் தெரியுமா? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கசங்க தானே போகுது. 16, 18, 20, 24, 26, 27 என்ன நீ போடுற? எத்தனை வழியில் உடையாம இருக்குன்னு கணக்கு பாக்கணும்ல. சாயந்தரம் ரிசப்ஷன்ல திருவ பார்த்தது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவன் கண்ணு ஆப்பிள்ள. மாப்பிள்ள ரொம்ப டென்ஷன். போன் பண்ணா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எங்க போயிருக்கேன் என்ன பண்றான் தெரியல. பொண்ணு ரெடியா? எங்க
காத்துட்டு இருக்கா. போட உள்ள. டேய் எழுச்சி இல்லாம நீ உள்ளர போடு. நீ கொஞ்சம் சும்மா இருமாமா. திரு எங்க இருக்கிறான்ற தகவல் இப்ப வந்துடும். அதுக்கப்புறம் நான் உள்ள போய்க்கிறேன். ஹலோ கதிரேசன் பேசுறேன். சொல்றா நம்ம திரு எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிருந்தா. எங்க இருக்கான்? பரவாயில்லப்பா, நீ ஏன்பா இந்த நேரத்துல வந்த? காலையில வந்திருக்க கூடாது. எந்த வார்டில் இருக்கான்? அஞ்சாம் நம்பர் ரூம்ல இருக்கான். ரமணா திரு, என்னடா இது, எப்படி ஆச்சு? எதுக்குடா இங்க வந்த? அதுவும் இந்த நேரத்துல? உனக்கு யாரா சொன்னாங்க? அறிவிருக்காடா உனக்கு? சாயந்தரம் போன உனக்கு ஆனா நம்ம துளியா துடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு வார்த்தையும் சொல்லாம செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். லூசாடா நீ. டேய், வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். யாரா அவன்? நம்பர் நோட் பண்ணியா? அது விட்டுரா, தப்பு என் மேலதான். டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பாத்துட்டாரு. ஒரு வாரம் மேக்ஸிமம் 10 டேஸ், அதுக்குள்ள வீட்டுக்கு போயலாம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா இங்க வந்து உட்கார்ந்துருக்க? உன்னை திட்ட மாட்டாங்க, என்னதான திட்டுவாங்க? இந்த நிலமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படா போவேன்? என்ன மதிக்கிறதா இருந்தா நீ முதல்ல வீட்டுக்கு போ. போ, போடா. பாத்துக்கோடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போ. போ. திரு என் கூட பணத்துக்காக ஓட்டிட்டு இருக்க உறவுல அவன் என்னுடைய நிழல். இன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பா பேசுனேன். குடிச்சிட்டு ஆரம்பிச்சிருக்கியா? குடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்ல. குடும்பத்தோட அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துறேன். குடும்பம் பத்திரிக்கை எடுத்துக்கங்க. உட்காருங்க. எடுத்துக்கங்க. அப்புறம் ரமணா, உன் ஃப்ரெண்ட் திருநாகரஸ் எப்படி இருக்காரு? அடுத்து அவருக்கு தான் பத்திரிக்கை வைக்க போறோம். தெருவுக்கு ஒண்ணு இல்லையா, நல்லா தானே இருக்காரு. அந்த துரோகியை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. என்னாச்சு ரமணா? என்னங்க கண்ணாடி கொஞ்சம் இறக்கீங்க? என்னங்க என்னங்க என்ன இந்த நிலைமையில எங்க போறீங்க? முதல்ல வண்டி ஓட்டிட்டு போனா ஆக்சிடென்ட் பைசத்து போயிடுவேன்னு நினைச்சேன். நான் எப்போ செத்துட்டேன்? இது வெறும் உடம்பு தான். என்னடா உன்னை விட்டு போவோம்? நீ வந்தா எங்க கூட ஊருக்கு வர. நில்ல, இதை எது கொண்டு வர? கொண்டு போய் வெளியில போடு. இது திருன்னு ஆசையா வாங்கி கொடுத்ததுனா? அதனாலதான் சொல்றேன், கொண்டு போய் வெளியில போடு. சொன்னா கேட்க மாட்டியா? சொல்றத செய், கொண்டு போய் வெளியில போடு. அண்ணன் தான் சொல்ற. வண்டியில கேளுமா? அக்கா அழாதக்கா, அந்த நாய்க்குட்டிக்கு பதிலா நான் இந்த நாய்க்குட்டி தரேன். இந்தாக்கா வச்சுக்கோ. பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணி வண்ணம் பேர் சுப்பிரமணி. இவனுக்கு வந்து அவனை பிடிக்காது, அதனால தான் இந்த நாய்க்குட்டி பேர் சுப்பிரமணி வச்சிருக்கான். ஏய் எல்லாரும் கேக்குறீங்களா? இருங்க இருங்க, உங்களுக்கு அப்புறம் பேசுறேன்.
கேவலமா இருக்குடா. கல்யாணம் ஆகாத பொண்ண லவ் பண்ணா ஓகே, அடுத்த பொண்டாட்டி இப்படி அழுக்குறது எனக்கு பிடிச்சது. தம்பிங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். சிலருக்கு ஸ்ட்ராங் டீ, சிலருக்கு லைட் டீ, சிலருக்கு டபுள் ஸ்ட்ராங் டீ, இன்னும் சிலருக்கு சூடான டீ, சிலருக்கு ஆரண டீ. பல பேருக்கு பலாட போட்டது, சிலருக்கு ஆட போடாதது. அதெல்லாம் ஓகேதான். இவன் எவனா குடிச்சு வச்ச மிச்ச டீக்கும் எச்ச டீக்கும் ஆசைப்படுறேன். வயிறு வலிக்குதுரா? ஓதா சிச்சா, அப்படிதான் வலிக்கும். சீக்கிரம் அடிங்கண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அடிச்சுதானே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியாடா? வேண்டாம்க்கா. ஏண்டா? போங்கக்கா. பாய் 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 பாய்க்கா. அவங்களதான் போலாம். அம்மா போய் கேளு, வாட்ஸ்அப். ரொம்ப திமிர்தான்டா, ஊரை சுத்தி வந்து உட்கார்ந்தீங்கல்ல. ஏண்டா பொறுப்பான ஒரு வேலைக்கு போயிருந்தீனா காலா காலத்துல உன் கல்யாணத்தை பண்ணி பாப்பேன்ல. ஏண்டா இப்படி இருக்க? எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு பிள்ளைடா. சும்மா ஏன் ஒத்தப்பல்ல ஒத்தப்பல்ல புலம்பிட்டு இருக்க? காலையில போனா ராத்திரி தானே வரேன், இன்னொரு பிள்ளை பெத்துக்க வேண்டியதானே. நானா வேணாம்னு சொன்னேன். ஏய் என்னடா சொல்ல? எனக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவ சொல்லுவ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ என்னாச்சு? ஆத்து செய்ய வேண்டியதானே. பாது கை எப்படி வீங்கி போச்சு.
அப்பா இங்க இருந்து அயலே செங்கப்பா போச்சு அம்மாக்கு அடிபட்டு கை வீங்கிச்சுப்பா அங்கதானா இருக்கும் நல்லா பாரு மா கையை குடுமா பார்த்து வேலை செய்ய வேண்டியதானே கை எப்படி வீங்கிட்டு போகுது சின்னமா நீ அடிப்பட்ட உடனே எப்படி துடிக்கிறான் பாத்தீங்களா இதாங்க புள்ள பாசம் கருது போதும் விடுப்பா நீ போய் குளிச்சுட்டு வா டிஃபன் எடுத்து வைக்கிறேன் ஐயோ என் மோதிரம் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு இன்னைக்கு என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள் அதுக்காக உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்கிறேன் இப்ப மணி 9 இந்த நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு இந்த கலையில நீங்க என்ன வேணா சாப்பிடலாம் எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அதுக்குண்டான பணத்தை நான் கொடுக்கிறேன் நீங்க எதுவும் சாப்பிடல கறிக்கடை பாயி பூக்கடை சங்கரு மளிகை கடை மஸ்தான் அந்த வரிசையில நீயுமா ஆமா நீங்க மட்டும் புதியாத புதிதாவே இருக்கீங்க எல்லாரும் ஓசின்னு சொன்னா வந்து மேஞ்சிட்டு போயிட்டாங்க நீங்க மட்டும் எதுனா சாப்பிடல எவன் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு எவனோ பார்ட்டி வச்சா எவனவனோ சாப்பிடலாம் நானும் சாப்பிட்டா மானம் கட்டுவான் ஆயிடுவேன் ஏன் நான் தான்டா மல்லிகாவோட தற்கால புருஷன் நீ மட்டும் வர சூர்யாங்க அவன் வீட்டுலடா எங்க போனும் தெரியல அவங்க சித்தப்பட கேட்க வேண்டியதானே கேட்டிருந்தா என்னாலதான் வேலை வெட்டிக்கு போக முடிச்சுட்டு இருக்கானு குழம்பி இருப்பாங்கடா அது உண்மைதானே நீ சொல்வதான உண்மை உண்மை கிடையாது டிக்கெட் வாங்க பாட்டி வெயிட் பாட்டி போடுறா டேரக்டா அப்படிலாம் கிழியுது டேய் சூர்யாடா தெரிஞ்ச நாள் இருந்து நீ தான சந்தோஷமா இருக்கேன் அதான் ஜாலியா ஒரு குத்தாட்ட போன ஆசையா இருந்துச்சு நான் தனியானா பைத்தியாரம் சொல்லுவாங்க அதனால தான் இப்படி அப்படின்னா சந்தோஷம் சந்தோஷம் தான்டா போன வாரம் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் மயில் இருக்கால வருடி விட்ட மாதிரி சுகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் மறந்துட்டேன் 4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அவளை கடவி இதில் பார்த்தேன் பார்த்தவொடனே அது வந்துருச்சுடா எதுடா காது ஃபெவிக்கல் போட்டு ஒட்டின மாதிரி என் மனசுல வந்து ஒட்டிட்டாடா அவளை பார்த்துட்டே இருக்கணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அவ வீட்டை கண்டுபிடிக்க தெரு தெருவா தேடி அணிஞ்சண்டா அம்மணி அம்மன் கோபுர தேரு அவாரங்காட்ட தேரு மாதா கோயில் குறுக்கு தேரு பட்டேல் அப்துல் ரசாக்கு தேரு வடக்கு தேரு வர்த்தக தேரு மண்டி தேரு மசூதி தேரு சந்து தேரு பெரிய தேரு கவரத்தேரு கரியாந்தேரு கல்குதிர தக்கா தேரு தெரு தெருவா தேடி அலஞ்சே அந்த அழகான அழுமூஞ்சியே ஊரை சுத்தி கண்டு பிடிச்சே ஊர்வலமா போற பாதையே அம்மணி அம்மன் கோபுர தேரு அவாரங்காட்டு தேரு மாதா கோயில் குறுக்கு தேரு பட்டேல துள்ள சக்கு தேரு தெரு தேரு
மைசூர் மகாராஜமே உட்கார்ந்திருக்க, கீழ இறங்கியா? என்னையா பாத்துட்டு இருக்க? கீழ இறங்கியா? கண்ணு தெரியா கபோதி மாதிரி ஓட்டுற, எல்போடா? நீ நடு ரோட்ல வந்துட்டு என்ன பார்த்து கபோதிங்கிற? ஓரமா வர வேண்டியதுதானே? யோ, நீ யாரு அடிச்சியா? நான் அடிச்சேன், உனக்கு கேக்கல. கீழ வந்ததுல கை முறிஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருப்போ. நல்லா நடிக்கிறியே, வீட்டுக்கு போய் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தூங்கு, எல்லாம் சரியா போயிடும். யோ, பணம் கொடுக்காம போடுவா நீ? கார கொளுத்திரோம் பாத்துக. கொளுத்துறா கொளுத்துறா கொளுத்துறா. தண்ணி அடிச்சிருக்கா நீ? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். கார் நம்பர் TNE 32 0505. போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. நீ டப்ஸ்ட நீ என்கிட்ட மாடாம போடியா? நீ போட இப்போ. சித்தப்பா. ஏ என்னடா சித்தப்பா இங்க இருக்க வந்த? ஏன்டா அழுகுற? என்னாச்சு சித்திக்கு? சித்திக்கு சித்திக்கு என்னடாச்சு?
சித்திக்கு சித்திக்கு திடீர் நெஞ்சுல இருந்து கீழே விட்டாச்சுப்பா நான் பயந்துருச்சுப்பா சித்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் டாக்டர் செக் பண்ணாரு ஒரு நாள் பெட்ல இருக்கணும் பணம் கட்டணும் மாத்திரை மட்டும் எல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாச்சுப்பா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சரி கொஞ்சம் நான் பெர்மிஷன் சொல்லிட்டு வந்து சித்திப்பா சித்தி அங்க தனியா இருப்பாங்க நீங்க பணம் கொடுங்க நான் மாத்திரை மட்டும் தான் வாங்கிட்டு போயிடுறேன் நீ பின்னாடியே வந்துருங்க சூர்யா எந்த ஹாஸ்பிட்டல்ரா போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டல் சரி நீ போ காசு விடுங்கடா எனக்கு மனசே சரியில்லை ரீசார்ஜ் பண்ணி மல்லிகாட்ட பேசியே ஆகணும்டா அப்படி என்ன பேசுவ மல்லிகா கிட்ட வேற என்ன பேசுவான் மல்லிகாவ நீ நயன்தரா ஹைட்டு நமிதா வெயிட் த்ரிஷா ஒயிட்னு முகத்துல ஆரம்பிச்சு கால் வரைக்குமே முக்கால் மணி நேரம் பேசுவானே எங்க சித்திக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்க சித்தப்பா கிட்ட 500 ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்க பாட்டிக்கு போலாம் பார்ட்டி குடுக்குற அளவுக்கு அப்படி என்னடா விசேஷம் அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல அதுக்குதான் இந்த பார்ட்டி டேய் மாப்ள என்னடா அண்டிய குடு டேய் ஆபீஸ் போறோம் போறோம் 5 நிமிஷம்ல வந்துடுறா டேய் சீக்கிரம் வந்துடுறா டேய் 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 நில்றா டேய் டேய் நான் போறேன்டா ஏன்டா இது உனக்கே நல்லா இருக்கா அவளுக்கு பூ வாங்கணும்னா புடவை வாங்கணும்னா திருநெல்வேலி அல்வா வாங்கணும்னா உன் காசு வாங்கி தரணும் இது அடுத்தவன் காசு வாங்கி தரக்கூடாது அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அடுத்தவன் காசு தானே வாங்கி தர முடியும் இல்லடா இந்தாடா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு என்ன பாக்குற லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட முன்ன மாதிரி இருக்க முடியுமா இந்த ட்ரெஸ் போட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்லு சாமி நான் தான் லவ் பண்ற பொண்ணுக்காக வெயிட் பண்றேன் நீ யாருக்காக வெயிட் பண்ற கஞ்சா விழுந்துட்டு காசி ராமேஸ்வரன் கனவு காண வேண்டியதானே சீப்பு இருக்கு பவுடர் இருக்கா உன்ட்ட விபத்து தான் இருக்கும் ஏன் சாமி எங்களை மாதிரி இருந்தா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல ஆமா ஏன் சாமியாரான பேச மாட்டியா டேய் முகில் சாமி கிட்ட என்னடா வேண்டிக்கிட்ட எங்க மிஸ் நல்லா சொல்லி தரணும்னு வேண்டிக்கிட்ட அவங்க ஒழுங்கா தான் சொல்லி தருவாங்க நீ ஒழுங்கா படி என்ற பாபு இதா மீடாவா தம்புடு தம்புடு ஓ லவ் போய் சொல்லு பாபு தைரியங்க செப்பு என்ன பாக்குற நானே சாமியாரானா கேட்டியே உன்ன மாதிரி காதல் தைரியமா சொல்ல முடியாம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி முடியெல்லாம் வைட்டாயி சாமியார் ஆயிட்டேன் பக்கத்துல இடம் பிடிச்சி வைக்கிறேன் நீ வந்துடு இன்னைக்கு ஏன் கொட்டாதான் என்கிட்ட பணம் இல்லையே என்ன பண்றது அதெல்லாம் தெரியாது கரெக்ட் நாங்க இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும் அதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ உங்களுக்கு தேவை போதை தானே ஆமா வாங்கி கொடுத்தோம் பாரு இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் சுத்துனீங்கன்னா கிரு கிரு கிருன்னு மயக்க வந்து அப்படியே பிளாட் ஆயிடுவீங்க காசு மிச்சம் சும்மா கொட்டர் அடிச்சு எஃபர்ட் இருக்கும் தம்பி சூப்பர் ஐடியா ஆமா காசு இல்லாத நேரத்துக்கு நல்ல ஐடியா கொடுத்தீங்க ரெடி ஒரு ஐடியா என்னடா ஆட எப்படா நான் யோசிச்ச நீங்களும் யோசிச்சிருக்கீங்க இப்ப அதுவா முக்கியம் சரக்கு ஏற்பாடு பண்ணுவோம்டா போதுமா எப்படி போதும் உடஞ்ச சருக்கு பணத்தை கொடுத்துட்டு போ அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றீங்க பிரச்சனை கட்டு வெலட்டா பண்றதுக்குன்னு ஒரு கூட்டமா வந்திருக்கீங்க என்னன்னு தெரியாது சரக்கோட விலை 220 தான் போனா போட்டோம் ஒரு 500 கொடுத்துட்டு போயிடு
பாட்டில தண்ணி ஊத்தி உடைச்சிட்டு போதையில இருக்கிறான் பணத்தை ஆட்டைய போட பாக்குறீங்களா? நீ வந்த சரி எங்களுக்கு காதலி வாரிவே கெடுத்துச்சு. நடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி காத்து வெளியே காத்து சூப்பர் அடிக்குது. நாலு தர நடந்து வாக்கிங் போட்டதானே வயசானால உடம்பு சும்மா கும்மனு இருக்கும். ஏண்டா உன் வசதிக்கு நான் வாக்கிங் போணுமா? காத்துக்கு ஆசைப்பட்டு காசை இழக்க விரும்பல. ஹாய் நர்மதா. என்னடா பேர சொல்லி கூப்பிடுற? உன் பால் எல்லாம் கழட்டி போடுவோமா? ஒன் பேட் நியூஸ். என்னடா சொல்ற? கம் பயமுடி அறத பாரு. வெயிட் டேக் திஸ். ஒரு நாளைக்கு ஏன் போட்டாவட்டு பாசமா வச்சு பாத்திருக்கிய நீ? ஆமா, இந்த நர்மதா எதுல குறைஞ்சு போயிட்டா? என்ன விட அந்த நமிதா உனக்கு காசு வந்து கொட்டுகிற நேரம் இதே. வாசு கதவை பசங்களுக்கு போன போற ஓட்டுருவோம். அவ விட்டேடு
ஏ கூட்டாஞ்சோல் ஆக்கிப்பால் அதப்பு கொட்டி பால் கூட்டி போட்டு பார்க்கும் மனசு காக்காடி விட்டு போட்டி போட்டு போனது சந்தோஷத்து திருமுற நம்மளோட வயசு எங்க வீட்டு நாயி தெரு பொறுக்க போச்சு கல்லால அடிச்சு காலோடஞ்சு போச்சு புற்றா 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 அலமர கிளையில ஓடி கூடிடா ஆவியம் மணி ஆவியம் நீ தாண்டி கூதிடா கோழி குண்டு கூட்டம் சேர்ந்து ஆடிப்பாருடா குண்டு கண்ட உடஞ்சா கூட கோபம் இல்லடா வீங்கி போனா திரிச்சு பாரு பணம் பூவத்துட்டு கார்த்திகைக்கு போயா வெட்டியில கட்டு சுத்தி வர ரெடியா விட்டு போனா ஆட்டம் எல்லாம் அடிப்பாரு போடியா அவர் இந்திய ரயில்ல குடி இருக்காரா? இல்ல, தென்றநகல்ல இருந்து வரணும். இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. இங்க எல்லாம் வெயிட் பண்ண கூடாது. ஏன்? ஏன்? எதுக்கு? இது எங்க ஏரியா? உள்ள வராத. நீங்க அப்படி பால் ஆடுங்க. அம்மா? ஏ! இப்ப எதுக்கு அம்மாலாம் கூப்பிடுற? உங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா செக் பண்ண. பரவாயில்ல, நல்லாவே பயப்படுறீங்க. நம்ம துண்டு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறாங்கடா அப்பா? அம்மா, அக்கா ஏன்டா இன்னும் வரல? அக்கா தான் இன்னைக்கு வராதே. என்ன விஷயம்? இன்னைக்கு சனிக்கிழமை. என்னடா குழப்பற? உண்மைதான் சொல்றேன், பிடிக்கும் ஆனா பிடிக்காது. வாங்க போலாம். ஏங்க நில்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் என் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏங்க ஏன் பேச போறீங்க? ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு போங்க. ஏங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருமா.
ஏதோ கத்திட்டு இருக்கான் பாரு. ஐயோ முடியல, போய் வலிக்குதுமா. அம்மா கூடுமா? அம்மா அம்மா இங்க வா, அண்ணன் போய் வலிக்குதுமா. என்னடி என்ன கொஞ்சம் போறதுக்கு நேரம் என்ன? ஒண்ணு இல்லப்பா, அப்படி கூடுமா. ஐயோ ஏன் ஓடி ஓடி சீக்கிரம் ஆட்டோ கூட்டிட்டு ஓடி. போன் பண்ணி சொல்லுங்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. டாக்டர் டாக்டர், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு டாக்டர்? என் பையனை எப்படியா காப்பாத்தி கொடுங்க டாக்டர். நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. உங்க பையனுக்கு வயித்துல கட்டி ஆபரேஷன் பண்ணியாகணும், அதுவும் உடனே பண்ணியாகணும், இல்லன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். முப்பதாயிரம் ஏண்டா, உன் தாத்தா இருமனா மூக்குலயும் வாயிலையும் ரத்தமா வச்சிருக்கு. ஒரு நாளைக்காவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருப்பியா? உன் கூட குடிக்கிறவனுக்கு இம்புட்டு அக்கறையா ஓடி வர. அவன் ஃப்ரெண்டு பாட்டி. பாப்பா, எங்கயாவது போய் பிச்சை எடுத்து பணத்தை கட்டு. கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஒண்ணு கொட்டி கிடக்கலப்பா. அம்மா, என் பிரண்ட் உயிருக்கு போகாதா? இந்த நேரத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். பணம் கொடுமா? உங்க அம்மா மோதிரத்தை திருடி வித்து குடிச்சவன் தாண்டா நீ. உன்னை பெத்த பாவத்துக்கு உங்க அம்மா நானும் தினம் தினம் செத்துட்டு இருக்கோம்டா. நீ எவன் உயிரே காப்பாத்த போறியா? போடா. வண்டி கண்டிஷன் சுமாரா தான் இருக்கு. நீங்க கேக்குற பணம் என்னால கொடுக்க முடியாதுப்பா. உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எல்லாம் சரிப்பா, இந்த வண்டிக்கு 10,000 மேல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. ஒரு உயிரை காப்பாத்த நீங்க செய்யற உதவியை நினைச்சுக்கோங்க சார். இல்லனா இந்த வண்டி வேணா வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரம் பணத்தை கொடுத்து வண்டி எடுத்துக்கிறோம் சார். வேணா பணத்தை கொட்டி போட்டு கொடுத்துறேன் சார். தயவு செய்து பணம் கொடுங்க சார். சரிங்க, பணம் கொடுக்கறேன். சரி சார், ஆனா வண்டி எல்லாம் வேண்டாம், சீக்கிரம் வண்டி எடுத்துக்கோங்க. திருடி கொள்ளடிச்சுதான் உன் நண்பனை காப்பாத்த சொல்ல, என் பைக்கை வந்து காப்பாத்த சொல்ல. கொன்னு கொண்டுயா பெண்டோட உயிர்ப்பா, தயவு செய்து உயிரோட விளையாடாதீங்கப்பா. என் தலை அடமானம் வச்சாவது பைக்கை திருப்பி கொடுத்தாரப்பா. தயவு செய்து நிலங்கப்பா, சொல்றத கேளுங்க. ஒழுங்க வழிவுறா. இந்த பாருங்க ரமணா, அதிகமா குடிக்கிறதுனால உங்க லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இமீடியட்டா நீங்க குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். கஷ்டம் டாக்டர், நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னா என் வேதனையை நினைச்சு நினைச்சு செத்துருவேன். நீங்க குடிக்கிறத நிறுத்தலனாலும் செத்து போயிடுவீங்க. பணம் கட்டலன்னு வெளியே கொண்டு போய் சொல்றாங்கடா. என்ன பண்றது தெரியலடா. டாக்டர் டாக்டர், நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம், பணம் கிடைக்கல. முதல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிருங்க, நாங்க எப்படியாவது பணத்தை கட்டிடுறோம் டாக்டர். ஹலோ, இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க, இங்க பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். உங்களால முடியலையா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்து கூட்டிட்டு போங்க. டாக்டர் என்ன பண்றது? டாக்டர் 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 என்ன? நாங்க உயிரோட இருக்க மாட்டோம், தயவு செய்து உதவி பண்ணுங்க டாக்டர். தேவனா கிட்னியோட கொடுங்க டாக்டர், எங்க ஃப்ரெண்டை காப்பாத்தி கொடுங்க டாக்டர். முடியாதுன்னு அவனோட சேர்த்து எங்களை கொண்டுட்டு போங்க டாக்டர்.
மரியாதை எழுந்து போடுங்க. இல்ல ஐ கால் த போலீஸ் நீங்க யாரோ கூப்பிடுங்க. நீங்க நண்பனை காப்பாத்தாம எங்கேயும் போட மாட்டோம். ஏன் யோசிக்கிறீங்க? போலீஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. எங்க வேதனை உங்களுக்கு புரியாது. நீங்க இதுல தலையிடாதீங்க. டாக்டர் இவங்க ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தி உங்ககிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் அதை நான் கட்டுறேன். போங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சம்மா. எந்த ஆபத்தும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப நன்றி சார். உங்க நண்பருக்கு மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. சரி ஓகே. ரொம்ப நன்றி சார். அப்போ நான் கிளம்புறேன். தம்பி தெய்வ மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி நட்போட ஒத்துமையா இருங்க. இந்த உலகத்திலேயே தாய்க்கு அப்புறம் சிறந்த உறவு நட்பு மட்டும்தான் நான் நம்புறேன். விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கண்ணா. விசிட்டிங் கார்டு. தேங்க்ஸ். வரமா வாங்க சார். ஓகே சார். ஹலோ அந்த துரோகி எப்பவோ சேர்த்துட்டான். சொல்லுங்க. பேர் என்ன சொன்னீங்க? பெருநகர்ஸு சார். என்ன விஷயம் சார்? இந்த பணத்தை கொடுத்த அனுப்பிடுங்க சார். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சொன்னதை செய். சரிங்க சார். திருநாவுக்கரசு துரோகி. என்ன விஷயம்? ஏன் டென்ஷன் ஆடியோட பிரச்சனையா? என்னன்னு சொன்ன ஒரே வச்சு ஓடி போ. என் கையாலதான் உனக்கு சாவு நினைச்சேன். மிஸ் ஆயிட்டா சொல்ற? என் பொண்டாட்டிய இழுத்துட்டு போக திட்டம் போட்டது கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகைக்கடை மஸ்தான், அதுக்கப்புறம் நீ. ஆனா உன் கூட தான் ஓடி போவான் நினைச்சுட்டு இருந்தேன். என் கணிப்பெல்லாம் பொய்யாக்கிட்டு அவன் கூட ஓடி போயிட்டாளே.
நடக்கட்டும் நடக்கட்டும் சொல்லிக்கிட்டே இப்படி தள்ளிட்டு போயிட்டானே வண்டி அடியா இதுனா போ புடினா மல்லிகா 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 நீ மட்டும் மாறிட்டே அடி 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 மல்லிகா தலவாரி விட்டிருக்க தனிமையில தொட்டிருக்க அந்த மச்சம் பார்த்திருக்க மல்லிகா அங்க அழகு மிச்சம் பார்த்திருக்க மல்லிகா அந்த நினப்பு மாறவில்லை மல்லிகா நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா சாமி கும்பிட்றதுக்குன்னு கோயிலுக்கு வந்தது இல்ல எந்த சாமி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலடா கவலைப்படாத இந்த சாமியிட்ட கேட்டுருவோம் ஏன் சாமி என்னடா அம்பி முருகன் எங்க இருக்காரு எலக்ட்ரிஷியன் முருகன் தானே சந்தேகப்பட்டு சம்சாரத்தை கொன்னுட்டு கோட்டும் கேசமா அழிஞ்சுட்டு இருக்கான் நோக்கு தெரியாதோ நாங்க கேட்டது காட் முருகன சாமி காட் முருகனா நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க நல்ல சாமி தேங்க்யூ சாமி சாமி அர்ச்சனை பண்ணணும் பேர் சொல்லுங்க ஜிங்கா ஜிங்காவா சியா மாதிரி ஜிங்கா ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அதெல்லாம் தெரியாது சாமி சதசம்பத்சரம் தீர்க்கமாயுஹ
இவர் தீபத்தை கண்ணல ஊத்திக்காம ஓடுறார். அவன் லவ் பண்ற பொண்ணு வந்திருக்கு. சாமியை விட காதல் முக்கியமா போச்சு. முருகசாமி லவ் பண்ணவர் தானே பகவானே. சொல்லிட்டேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம். என்ன? அந்த பொண்ணுக்கு யாரு பிடிக்குதோ அவங்க தலையில செல்லமா கொட்டுவா. அப்படியா? அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சு போய் என் தலையிலயும் கொட்டணும்னு ஆசையா இருக்கு சார். யாரு? அந்த பொண்ணு தானா? ஆமா சார். பொண்ணு அழகா தாண்டா இருக்கு. தம்பி நில்லு, என் காதலுக்கு நீ லெட்டர் கொண்டு போனே இல்ல, உன் காதலுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன். எழுதி கொடு சார். அதெல்லாம் வேண்டாம் சார். இதுக்கு ஏன் இவ்வளவு வைக்க போறான்? என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா? இவ போன இடத்துக்கு நான் போயிருந்தேன் வச்சுக்கேன், இந்நேரம் பிக்கப் பண்ணி செட்டப் பண்ணி பேக்கப்பே பண்ணிருப்பேன். இவன் என்னடா வாம போய் பண்ணிட்டு இருக்கான். ஏய் பார்த்தது போதும், வாடா வா. இந்தாமா கோயில் பிரசாதம். தம்பி நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அன்னன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போறோம்னு நினைக்கிறீங்க, நாளைய பத்தி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. இனிமேலாவது உங்க எதிர்காலத்தை பத்தி நல்லா யோசிங்க. வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க. நம்ம கையில நாலு காசு வேணும்பா. எல்லா சமயத்திலயும் ரமணா தம்பி மாதிரி ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் தம்பி இருக்கணும். ஆமாமா, இப்பதான் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு. இனிமே வெட்டித்தனமா சுத்த மாட்டோம், தைரியமா இருங்க. அம்மா நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். டேய் சீக்கிரமா கூட்டு வா. என்னங்கம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க, பத்து நாள் கழிச்சு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா வரேன். ஏங்க உங்க பேருங்க? மல்லிகா. ரொம்ப அழகா இருக்கீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த சிரிப்பு நல்லா இருக்குங்க. ஹலோ, இந்தியாவே வாங்கின கடனை கட்டாம வேர்ல்டு பேங்க்ல கடனை வாங்கிட்டே இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு சட்டம், இந்தியனுக்கு ஒரு சட்டமா? போங்க சார், நீங்களும் உங்க பேங்கும் பேப்பர்ல மட்டும் விவசாய கடன், கல்வி கடன், தொழில் கடன் பீலா விட்டுட்டு தெரிவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன், சொந்தமாக தொழில் தொடங்கணும், அதுக்கு லோன் வேணும், இது என் சர்டிஃபிகேட்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. முதல்ல யாராவது ஷூரிட்டி தரணும். சார் ஷூரிட்டினா சாட்சிகள் தானே? நான் போடுறேன், எத்தனை கையெழுத்து போடணும்? சார் நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடுறோம், இப்படியாவது லோன் கொடுத்து உதவுங்க. வெறும் கையெழுத்து மட்டும் பத்தாது, இவருக்கோ உங்களுக்கோ ஏதாவது சொத்து பத்து இருக்கணும். சார் எங்ககிட்ட சொத்தெல்லாம் இல்லை, திறமையா உழைச்சி நேர்மையா ஜெய் பண்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. சாரி, உங்க நம்பிக்கைக்கெல்லாம் லோன் தர முடியாது, நீங்க கிளம்பலாம். ஜிங்கா வாடா பாத்துக்கோ. வரேன் சார். சொட்டத்தலைய ஏன்டா ஃபீல் பண்ற? லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. கவலைப்படாதடா. ஏய் ரமணா சார்ட்ட உதவி கேப்பமாடா. அம்மாடா தாராளமா கேட்கலாம், அவர் நினைச்சா நம்ம பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அம்மா நம்ம கீழே திருநிலத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம்மந்தப்பட்ட ஒரு வர சொல்லு, நான் பேசி முடிவு எடுக்கிறேன். ஆ மாமா. என்ன சொல்லுக்கா? இரு, அப்படியே அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. என்ன பிஸ்னஸ்ன்னு யோசிச்சு வெயி, ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்ஸ் மாமா. சௌந்தர்யா வீடு கூட இந்த தெருதான்டா. ஏய் இப்போ என்ன சொல்ல வர, சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டு ரமணா சார் வீட்டு போலான்றியா? அவனும் அப்படி சொல்ல, உங்களுக்கும் தெரியணும்ல. டேய் இதுதான் ரமணா சார் வீடு. இதுவா? ஆமா வாங்க. ஏய் ஏன்டா அங்கேயே நிக்கிற? இவனுக்கு என்னாச்சு? சௌந்தர்யா வீடு இதான்டா. வணக்கம் சார். வண்டி சேவை எடுக்கலாம். இதோ வர அணி, நானே எடுத்துட்டு வந்துட்டேன். என்னப்பா இங்க நின்றுட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். அப்புறம் ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இது என் மச்சான் பிரபாகர். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசிட்டு இருக்க
என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார், உங்களுக்கு ஒரு உதவி கேட்கலாம்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருந்தோம், இப்பதான் வாழ்க்கை என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். வேலைக்கு போகணும், உழைக்கணும், ஏதாவது சாதிக்கணும்னு இப்ப எங்களுக்கு தோணுது. இவனுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம், சூரிட்டி வேணும்னு கேக்குறாங்க. கேட்காமலே உதவி செஞ்சுங்க, கேட்டா மறுக்க மாட்டீங்க நம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் மனசு வச்சு கை தூக்கி விட்டீங்கன்னா பொறுப்பா நடந்துக்கோம் சார். உழைக்கணும் சாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். ரொம்ப நன்றிங்க. ஏய், நன்றி எல்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனா கிடாதீங்க. நானும் உங்கள ஒருத்தன் தான். சந்தோஷமா இருக்கிறேன், இதே மாதிரிதான் இருக்கணும். ஏய், எங்க போற? நான் மல்லிகா. மல்லிகாவா? வீட்டுக்கு போனத சுத்தி போற. இதல பாத்து விட. ஏய்,
நாவகா பழைய நாவகா நடக்கட்டு நடக்கட்டு பார்க்காம டல்லா தான் ஆனா இப்ப நல்லா இருக்க. ஆமா உன் செல்லம மாத்திட்டியா? ஆமா உன் செல்லம சொல்றியா தம்பி? நான் வீட்டைய செல்லம் மாத்த போறேன். ஓஹோ புது நம்பர் வாங்கினத உனக்கு தானே? அம்மா மல்லே அந்த கடையில போய் நீ அலுவா வாங்கிட்டு நில்லு, தம்பி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர. நாம அப்புறமா பாக்கலாம். ஐயா ராசா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச நீ அத நீயே அழிச்சிடாதையா. என்னையா சொல்ற? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மல்லிகை கடை மஸ்த, நீயும் நானு, இந்த அஞ்சு பேர்ல யாரோட ஓடி போகலாம்னு அவளுக்கு ஒரு குழப்பம். ஹாய் மல்லி. ஹாய். இங்க தினம் வருவியா? இல்ல இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பம், அதான் சீட்டு குலுக்கி போட்டு சாமி கிட்ட ஒரு முடிவு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன குழப்பம்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி கிட்டே அதை கேட்கலாம். நீயே ஒரு சீட்டு எடுத்து என் கிட்ட கூட இந்த நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன வந்து? அது சீக்ரெட், நாளைக்கு உங்களுக்கே அது தெரியும். விஜி தம்பி நானே நிரந்தர புருஷனா இருக்கணும் ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிதானே, என்ன விஷயமா மொட்டை போட்டீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நம்ம மல்லியா இருக்கால இதுவரை யாருகிட்டயும் ஒரு மாதத்துக்கு மேல இருந்தது இல்ல, என்கிட்ட மட்டும்தான் 40 நாள் இருந்திருக்கா. அத நினைச்சுதான் இந்த அண்ணாமலையாருக்கு மொட்டை போட்டு வந்திருக்கு தம்பி. வணக்கம் சார். வணக்கம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணனும்னு இருந்தேன். அப்படியா? நல்ல வேளை நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் மாப்பிள பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கல? என்ன அப்படி கேட்டிங்க? எனக்கு மாப்பிள பையன் மார்னிங் சார் ரொம்ப 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 பிடிக்கும். தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்றீங்க. அட எனக்கு பிடிச்சா என் தங்கச்சிக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்ப பேசி முடிச்சிரலாம். முடிச்சிருங்க. மாப்பிள வீட்டாருக்கு என்ன வேணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்திடுவோம். அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம். தங்கச்சிக்கு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணியாச்சு. கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துலயே பொண்ணையும் மாப்பிள்ளையும் அமெரிக்காக்கு அனுப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம், அவங்கட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஓகே, வேற என்ன, அவ்வளவுதானே, தேங்க்யூ. அப்புறம் என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் சார். ஃபர்னிச்சர் கடையோட இந்த மாசத்து வர செலவு கணக்கு எல்லாம் ஏன் என்கிட்ட காமிக்கிங்க? பேங்க்ல லோன் கட்டின டீடைல் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. சரி வரேன் சார். வரேன் சார். அவர் வேதனை நம்ம யாரும் நடந்து கூடாது. காதல் நிஜமா இருந்தாலும் சூழ்நிலை குறுக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாதுரா. நான் போய் சாப்பிட்டு சொல்ல. விஜய் வேணாம். ஏண்ட சௌந்தர்யா கிட்ட என் காதலை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, எந்த பதிலும் வரல. அதனால சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல அர்த்தமே இல்லை. வாங்கடா. அவங்க சொல்ற மாதிரி கேளுங்க சார், இனிமே இதெல்லாம் குடிக்க வேண்டாம் சார். நீங்க இன்னும் போலையா? போங்க சார், ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டியா? உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றோம். டேய் முதல்ல வெள்ள போடா. போடாதீங்க சார். டேய் அண்ணா வேண்டாம். என்னடா நல்லதுக்கு? இது என் பொண்டாட்டி, இவ சொல்லி நான் கேட்கல. நோ இது என் தங்கச்சி, இவ சொல்லி நான் கேட்கல.
நீங்க எல்லாம் சொன்னா கேட்டுருவானா? போங்கடா போங்க சார், போங்கடா பாத்துக்கிறீங்க, போங்க 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 தம்பி, நாங்க பாத்துக்கிறோம், ப்ளீஸ் நீங்க போங்க. சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி போன என் நிம்மதிய யாராலையும் தர முடியாது. இத தவிர நான் ஒண்ணு மூணாவது மனுஷன் இல்ல, உங்கள ஒருத்தன் சாதுதான் சொன்னாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படிங்க பேசாம போக முடியும்? சாருக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரோட மனவேதனைக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம். எந்த நட்பு உங்களையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வச்சதோ அதே நட்பு தான் இன்னைக்கு எங்க அண்ணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. எங்க ஊர்ல அண்ணனுக்கு திருநாவுக்கரசன் ஒரு நண்பர் இருந்தாரு, அண்ணனுக்கு எல்லாமே அவருதான். திரு அண்ணனை கேட்டுதான் எந்த முடிவும் எடுப்பாரு. ஊருக்குள்ள யாருமே குடிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடோட வச்சிருந்தாரு எங்க அண்ணன். ஆனா இன்னைக்கு அவரே ஒரு பெரிய குடிக்காரரா மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த பிரிவு தான். வெரி குட், சூப்பர். என்ன கோவம் இங்க பாருங்க. நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள் நீங்க யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சா? திருக்கு மட்டும்தான் என் மேல பாசம். சாரி சாரி சாரி, அதுக்குதான் காலையில இருந்து அவ்வளவு கோவமா? ஹாப்பி பர்த்டேடா, இன்னைக்கு சாயந்தரம் ஒண்ணு வெளியில கூட்டு போறேன், என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கிக்கோ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், திருக்கு கொடுத்த கிஃப்டே போதும். டேய் பக்கத்துல வாடா. பரவாயில்லடா. அம்மா, தனியார் கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல, அதான் சொந்தமாக ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா. ஆமாங்க, ரெண்டு மினி பஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும், அதை வச்சு நிர்வாகம் பண்ணி முன்னுக்கு வந்துடுவான்ல. அதென்ன மினி பஸ்ஸை மணி பர்ஸ் வாங்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். திரு நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு பெரிய அரசியல்வாதியில இருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் கல்யாணம் பிறந்த நாளுன்னு கலர் கலராக போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அதனால ஒரு ஆப்செட் ப்ரெஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கண்டா. சரிடா, அதுக்கான ஏற்பாடு நீயே பண்ணு. ஏமாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நம்ப மாட்டேன். திருவ மட்டும்தான் முழுசா நம்ப, அவன் கூட இருப்பான். பிரபா, இவ்வளவு சொத்துக்களையும் என் நண்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான்னு நான் கூட இருந்து பார்த்தவன், அதுல ஒரு ரூபா கூட வீணாக கூடாது. உன் தொழில் வளர்ற வரைக்கும் நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் படிச்சவன், எல்லாம் எனக்கு தெரியும். எது? என் தம்பி எங்க மிரட்டுறீங்க? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் இருக்கேன், என் தம்பி இருக்கா, உங்க அத்தை மாமா இத்தனை பேர் இருக்காங்க, எங்க யார் பேச்சையும் கேட்காம எப்ப பாரு உங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அவரைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் நிறுத்து, என்ன பேசுற? என் நண்பன் சொல்லிதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் மனசு புண்படும்படியா பேசாத. ஏய் சும்மாரா, என்ன பேச்சு பேசுற நீ? மன்னிச்சுக்குமா பிரபா, நீயே தனியா பிசினஸ் பண்ண, நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். டேய் இல்லடா, நீ இருக்கிறதா ஒத்துக்கிட்டாதான் இந்த பிசினஸ், இல்லனா இல்ல. டேய் ரமணா நில்றா. டேய் அது வரை எல்லாரும் பேச ஆரம்பிச்சு எதுக்கு தான் டென்ஷன் ஆறணும்? நாம இப்ப எங்கடா கிளம்புறோம்? நம்ம ரைஸ் மில் உடைய ரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருந்தோம்ல. ஆமா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான், அதான் நம்ம ஷேரை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்துடலாம். நல்ல விஷயம்டா. என்ன சொல்ற? என்ன ரமணா, ஏதாவது பிரச்சனை? பிரபா நம்ம தியேட்டர்ல எவனையோ போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், அடி வாங்கினவன் இன்ஸ்பெக்டருடைய தம்பியா, இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஐயோ சீக்கிரமா போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க, ஏதாவது பண்ணிட போறாங்க. நல்லா அடிக்கட்டும். ஏன் உன் தம்பி கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடவனா? பணத்தை வேணா திரு அண்ணன் கிட்ட கொடுத்து அமிச்சிருங்களேன், நீங்க அப்புறமா போய் சைன் போட்டுக்கோங்க, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்களேன், போங்க. சரி, நீ நீ நம்ம அம்பாஸ்டர் எடுத்துட்டு போய் உடையர் வீட்டுல பணத்தை கொடுத்துரு, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிடா. நல்ல அக்கா நல்ல தம்பி எனக்கு வந்து வாசிச்சாங்க.
ஏய் நிறுத்து நிறுத்து. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன். நான் உங்க மச்சனுன்னு சொன்னேன். என் மேல கேஸ் போட்டா உங்க கௌரவம் பாதிக்குன்றதுனால என்ன அவங்களே விட்டுட்டாங்க மாமா. ஏதோ பிரச்சனை பண்றது, அப்புறம் போலீஸ்காரன் காலில் வருது. போய் உங்க அக்காவை பாரு போ. சரி மாமா. சொல்றா. நீ அங்கே ஏற நான் வரேன். என்னடா இது, எப்படி ஆச்சு? வர வழியில மூணு பேர் ஹாஸ்பிடல் போன லிஃப்ட் கேட்டாங்க. பாவமா இருந்துச்சுன்னு உட்கார சொன்னேன். திடீர்னு கழுத்துல கத்தி வச்சு பணம் முடிஞ்ச பார்த்தாங்க. எவ்வளவு போராடி பார்த்துடா, என்ன அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்களா? சரி வா, முதல்ல ஹாஸ்பிடல் போலவா. சாரிடா, 10 லட்சம் ரூபாடா. போயிட்டு போது விடு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அது போதும் எனக்கு. வா வா வாடா. சாரிடா. அந்த திரு சொல்ற நீ வேணா நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். பணத்தை யாரும் அடிச்சிட்டு போல, அவளே பதுக்கி வச்சிட்டு போய் சொல்றான் தெரியுமா? எதுக்கு தேவையில்லாத டிஸ்கஷன்? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே நாளை தட்டு தட்டி பணத்தை வாங்கி தர போறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு போலீஸ்? ரமணா, நீ ஒரு வேளை சொல்லு, அவங்ககிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கி காமிக்கிறேன். சரின்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் தான் நல்லவர் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமேலாவது உங்க ஃப்ரெண்ட தலைமுழுகிட்டு நாங்க சொல்ற பேச்சு கேளுங்களேன். போதும், நிறுத்துங்க. கீழே ஒரு 10 ரூபா பணம் கிடைச்சதுன்னா நான் எடுத்து பாக்கெட்ல போட்டுப்பேன். அதே அவங்க கிட்ட கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியில போட்டுருவான். திருடினாதான் உசுறு பழிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட தான் உசுறு விட்டுருவானே தவிர அடுத்தவன் பணத்துக்காக அவனுக்கும் ஆசைப்பட்டதில்ல. அவன் யாரு? அவனை பத்தி இங்க யாராவது தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க கொலை விழும். நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். இங்க ரமணாங்கிறது நான் தான். சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன சந்தேகம், அதை தீர்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. என் நிலத்தை வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவர் ஒரு பார்ட்டியை கூட்டு வந்திருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தமா கொடுத்துட்டு அமாவாசை அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சார், வந்தது உங்க ஃப்ரெண்டு திருநாவுக்கரசு தான். அவர் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்னு கேள்விப்பட்டேன். இந்த பணம் தப்பான வழியில வந்திருந்து அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடாது பாருங்க. அதனாலதான் விசாரிச்சு தெளிவுபடுத்திக்கலாம்னு வந்தோம். சார், நீங்க சந்தேகப்பட சரிதான் சார். அந்த பண்ண திருவள்ளுவர் கிடையாது, என்னுடைய மாப்பிள்ளை. மாமா, யோ உன்னே சார் பாரு, யாரை பத்தி அத பாக்க விடு. அவரே ஏன் சடை பிடிச்சு இருக்கீங்க? நடிக்கிறதுக்காக காசு வாங்கி போய் சொல்றவன வேற என்ன பண்றது? நானும் உன்ன மாதிரி பல லட்சங்களுக்கு அதிபதி தம்பி. காசை வாங்கிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு இல்லன்னா அப்ப வேற யாருக்கு? என்ன அந்த திருவோட வீட்டு கூட்டிட்டு போங்க, உங்களை நான் நம்ப வைக்கிறேன். ஒண்ணும் இல்லடா, இந்த ஆளு உன் மேல ஏதோ குத்தம் சொல்றாரு. அது உண்மை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இவங்களெல்லாம் இந்த இடத்துல அடிச்சு துவைச்சு தொங்க போட்டுறேன். தம்பி, காலையில வீட்டுக்கு வந்து என் நிலத்தை வாங்குறதுக்கு நீங்க தானே 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்க. என்ன சைலண்டா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க பணம் கொடுத்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏன்டா தயங்குற? இல்லங்கறத சொல்டா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னால மறுபடியும் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. எல்லாரும் போல எனக்கு பணத்து மேல அசம்பம். எத்தனை நாளைக்கு பின்னாடி வேலைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கிறது? நானும் உன்ன மாதிரி ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். துரோகி, நம்பிக்கை துரோகி. எப்படிரா எப்படிரா அப்படி நினைக்க உனக்கு மனசு வந்துச்சு? நம்ம நட்புக்கு நீ வச்சிருக்கிற வேலை
வெறும் 10 லட்சம் தானே? நீ கேட்டிருந்தா கோடி கோடியா கொடுத்திருப்பனடா. சாகடிச்சிட்டடா, என்ன சாகடிச்சிட்டடா. சூரியன் இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் சுத்திட்டே இருக்கேன். இந்த நிமிஷத்திலிருந்து நீ செத்துட்டடா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரு அண்ணனோட மூச்சு காத்து கூட தம்மால படக்கூடாதுன்னுதான் எங்க அண்ணன் இந்த ஊருக்கு வந்துட்டாரு. எங்களுக்கு என்னமோ திரு அண்ணா தப்பு பண்ணிக்க மாட்டான்னு தோணுது. நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டுதான் திரு சார குற்றவாளி ஆக்கிருக்காங்க. நாங்க இப்பயே திருக்கோயிலூர் போறோம், திரு சார பாக்குறோம். ஒருவேளை அவர் மேல தப்பு இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரையும் நாங்களே சேர்த்து வைக்கிறோம். எங்க நண்பன் இவரை காப்பாத்தி கொடுத்திருக்காரு, அதுக்கு பதில் அவர் நண்பன் அவர்கிட்ட சேர்த்து வைக்கிறோம். வண்டி திருப்பு. ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்க ரமணா சாரோட மச்ச பிரபாகர் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படியா? நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே. ரமணா சார் வீட்டுல உங்களை நாங்க பாத்துருக்கோம் சார். பிரபாகர ரமணா சார் அறிமுகப்படுத்தி வச்சாருல்ல அன்னைக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்க மந்தக்கர வீதிக்கு போனோம். அதோ அந்த வீதி தான். அங்க யார் வீட்டுக்கு வந்தீங்க? திருநாவுக்கரசு சார் வீட்டுக்கு. ரமணா சாருக்கும் துருவுக்கும் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்களை சேர்த்துக்கு தான் வந்திருக்கோம். சரி பாக்கலாங்க. ஓகே ஓகே, வரேன். வாங்கடா, கிட்ட வந்துட்டோம். தம்பிகளா கொஞ்சம் நில்லுங்க. எங்களையா? ஆமா, திருவிட்டுக்கு வழி கேட்டீங்களா? ஆமா, அதை பார்த்து தான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? திருவு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். திருவு நானும் ஒரே தெருவில் தான் இருந்தோம். நல்லதா போச்சு. போங்க, திரு சார் வீட்டில் இருப்பாரா? அவ காலையில் ஒரு அவசர வேலையா சென்னைக்கு போனான், திரும்பி வர ஒரு வாரம் ஆகும்னு சொன்னான். ஒரு வாரம் ஆகுமா சார்? உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. ரமணா சாருக்கு திரு சார் ஏதோ துரோகம் பண்ணிட்டு தான் சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லாவே தெரியும். திரு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ரமணாவுடைய நல்ல நேரம், அவன் செஞ்ச முதல் தப்பிலே மாட்டிட்டான். நீங்க அவனை பாக்கணும்னா ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. என்னடா பண்றது? வந்தது வந்துட்டோம், திரு சார் வீட்டுக்கு போயிட்டு போலாம்டா. சரி வாங்க, சரி வாங்க. சார், சார் யாரு? உள்ள வாங்கப்பா. வாங்கடா. வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்க திருவண்ணாமலை இருந்து வரோம், திரு சார பாக்கணும். இப்ப வந்துருவா, உட்காருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வர. இப்ப வந்துருவாரா? எனக்கு புரியலையடா. டேய் இங்க பாருங்க. திரு சார் எதுக்காக தானே வந்து தன்னை துரோகின்னு சொல்லிக்கணும்? ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுதுரா, திரு சார் எந்த தப்புமே பண்ணல. கரெக்டா? திரு சாரை கொடுறதுக்கு ஆள் அமைச்சது ரமணா சாரோட மச்சானும் தாய்மாமும் தான். இதுவும் அவங்க வேலை தான் இருக்கும். அவனுங்கள நாலு தட்டு தட்டினா எல்லாவனுமே சொல்லிடுவானுங்க.
ஹலோ அக்கா பேசுறேன்டா. ஆ சொல்லுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பண்ண தப்பால உங்க மாமா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. கனி தேவையில்லாம பயப்படுற. நம்ம உண்மை சொல்லிரலாம்டா. என் நிம்மதியை விட என் சந்தோஷத்தை விட மாமா உயிர் தாண்டா எனக்கு முக்கியம். மாமா உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அந்த நாலு பசங்க. அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக? திருநாவுக்கரசு மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. அதனால உண்மையை கண்டுபிடிச்சு மாமாவோட அந்த திருவை சேர்த்து வைக்கிறதுக்காக அங்க வராங்க. அதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட உண்மை சொல்லிட்டு போறேன்டா. அக்கா அவசரப்படாத. இப்பதான் மாமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. எனக்கு பிசினஸ்லாம் அதை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அந்த திருவு மாமா ஒன்று சேர்ந்துட்டா ஒன்று நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லை கொண்டுடுவாங்க. அந்த பசங்க திருவை பார்த்தா தானே அதுக்கு முன்னாடியே அவனுங்களை. வேண்டாம்டா வேண்டாம் சொன்ன கேளுடா. டேய் 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 பிரபா 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 சொல்லுடே சொல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாங்க. பெட்டியா மரியாதையா தப்பிக்க முடியாதரா. இவ சொல்லி தான் அப்படி பண்ணேன். யார் மேல பழி போடுற? சத்தியமா சொல்றேன். அது என் நண்பன் ரமணாவோட மனைவிடா. நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு அவங்கள பத்தி தப்பா பேசுற. உன்ன உயிரோட விட கூடாதரா. மேல திருட்டு பழி சுமத்தி என் புருஷங்கிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக நாங்க தான் அவனை அனுப்பிச்சோம். ஒரு கல்யாணம் நாம்பள புதுசா ஏதாவது வாங்கணும்னாலும் இல்ல எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னாலும் கொண்டாட்டுகிட்ட கேட்பான். அப்படி இல்லாட்டி அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொந்தக்காரன் கிட்ட கேட்பான். முடியலண்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவான். ஆனா இங்க எல்லாம் தலைகளால இருக்கு. எப்பவும் நீதான் சர்வாதிகாரியா இருக்க. என் புருஷன் உனக்கு அடிமையா தானே இருக்காரு. அவரோட மூச்சு காத்து விடட்டுமா வேண்டாமாங்கிற மட்டும்தான் உங்ககிட்ட கேட்கல. ஏ என்கிட்ட படுக்கிறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுப்பாரோன்னு தோணுது. அன்னைக்கு கூட மனைவி பத்தி யோசிக்காம நண்பனை பத்தி யோசிச்ச முத ஆம்பள இந்த உலகத்திலே என் புருஷனா மட்டும்தான் இருப்ப. நீ யாரு?
அவருக்கும் எங்களுக்கு நடுவுல நீ யாரா? நீ யாருங்கற? உன் ஃப்ரெண்ட் கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லு. அந்தால் வந்து எங்களை கொல்லட்டும். நிம்மதியே இல்லாம இந்த வீட்டுல நாங்க அடிமையா வாழ்றதுக்கு அவர் கையாலேயே சாவுறோம். வேணாமா, வேணாம். நீங்க சாவ கூடாது. நீங்க யாரும் சாவ வேணாம். நீங்க நல்லா வாழணும். அதுக்காக இந்த திருட்டு பழி நானே ஏத்துக்கிறேன். நானே இந்த திருட்டு பழி ஏத்துக்கிறேன். நான் திருடிட்டேன்னு நீங்க யார் சொன்னாலும் என் ரமணா நம்ப மாட்டான். அவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் நண்பன் உன்னை கெட்டவன் நம்பி பிரியணுங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு பழியை சுமக்கணுமா? சுமந்துதான் ஆகணும். என் நண்பனும் அதை விட முக்கியமா அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாதுரா. வேற யாராவது உன்னை தப்பா பேசினாலே என்னால தாங்க முடியாது. நானே எப்படி உன்னை தப்பா பேச முடியும்? முடியும் சார். நாம நினைச்ச முடியாதது எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. உங்களால முடியும் சார். எனக்காக தயவு செஞ்சு பண்ணுங்க. என் நண்பன் என் வாயாலேயே துரோகின்னு சொல்ல வச்சுட்டீங்களேடி. உன்னை என் மனைவி ஆக்குனதுக்கு அவனுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பாவத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. என் தீர்வை என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு பதிலா என்ன நீ கொண்டு இருக்கலாம். கொண்டு இருக்கலாம். நான் யாரையும் உன்னை மன்னிக்க, என் நண்பன் மன்னிக்கணும், திரு மன்னிக்கணும். மன்னிச்சிருங்க. நான் அவன் கால பிடிச்ச கதறு. அவன் தண்டி உன்ன மன்னிக்கணும். யமா யமனை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கு என்னடா? நீங்களும் என்ன பிரிஞ்ச ஒண்ணு சேர்க்கறதுக்காக பொறந்து வந்தவங்களா? ஒண்ணுடுவேன். போங்க. ஒழுங்கா உயிரோட ஊர் போய் சேரத பாருங்க. எங்க ரமணா சாரையும் திரு சாரையும் சேர்த்து வைக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். மறுபடியும் பணத்தையும் செல்வாக்கையும் பார்த்து வர்றதுல நட்பு அது. மட்டும் ஏதாவது ஆச்சு அத்தனை பேரையும் உசுரோட கொடுக்கிறோம்.
ரமண மச்சான் பிரபா உங்களை தேடிட்டு வந்த 4 பசங்க போட்டு அடிச்சுக்கானே எங்க ரைஸ் மில்லனே மாமா குடிக்கிற காரணமே நீங்க பிரிச்சு வச்ச நட்பு தானா உங்க மாமா கூட சொத்து முக்கியமா போச்சு உலகத்துல நண்பர்கள் இல்லாம யாராலையும் வாழ முடியாது முடியாதுடா அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவ்வளவு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம கூட வாழ்ந்துடலாம் ஆனா நண்பர் இல்லாம வாழ முடியாது அப்படி வாழ்றவன் மனுஷனே இல்லடா விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க கொளுத்திடுங்க அவங்க ஒண்ணு பண்ணாதீங்க இவங்க இல்ல இனிமே நீங்க நினைச்சா கூட நான் ரமணா கூட சேர மாட்டேங்க அப்படி சொல்லிதானே அன்னைக்கும் எங்களை பிரிஞ்சு போனேன் நாங்களும் நிம்மதியா இருந்த மேடம் ஆனா இவங்க இன்னைக்கு எங்க நிம்மதி போச்சு இனிமே எவனாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூட அப்படியே நீ சாகணும் நீ செத்தாதான இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நான் செத்தா அவனுக்கு நிம்மதினா எங்க கொண்டுறா அவங்களை விட்டுறா டேய் அவனை விட்டுருக்கடா டேய் தப்பிக்கலாம் அவன் நீங்களும் பண்ணாதீங்கடா அவனை விட்டுருக்கடா அடிங்கடா கொள்ளுங்கடா நண்பனுக்காக உங்களை விட்டுறேன் என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க நீ என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற சரி விடுறா நீ அம்மாவை கூட்டிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துடுறியா இல்ல நான் தங்கச்சியை கூட்டிட்டு இங்க வந்துட்டுமா இனிமே ஒண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது ராத்திரி வேணாடா நீங்க அங்கே இருங்க நாங்க இங்கே இருக்கோம் தள்ளி தள்ளி இருந்தாடா நமக்கு நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது உனக்கும் என் குடும்பத்துக்கு உன நல்லதுன்னு சொல்லு எனக்கு இல்லடா திரு உன்னை பிரிஞ்ச நாள்ல இருந்து ரொம்ப வீடா போயிட்டு பண்ணிட்டேங்க தெரிஞ்சிச்சுல இனிமேல குடிய விட்டுட்டு மனைவியோட நிம்மதிய வாழ்ற என் மனைவிக்கு என்னை விட என் சொத்து தாண்டா பெருசு எனக்கு சொத்தை விட என் நட்பு தாண்டா பெருசு என் சொத்தெல்லாம் அவளை எடுத்துக்கிட்டோம்
இனிமே அவளோட என்னால வாழ முடியாதுடா. முட்டாள் மாதிரி பேசாதடா. புருஷங்கிற உறவுக்காக ஒரு பொண்ணு எத்தனை உறவுகளை விட்டுட்டு வரா தெரியுமா? அப்படி வர பொண்ணுக்கு ஒரு அப்பாவா அம்மாவா சகோதரனா ஏன் ஒரு நல்ல நண்பனா புருஷன் இருக்கணும்டா? அப்படி நீ இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நம்ம மறுபடியும் சேர்ந்தா இதே பிரச்சனை திரும்ப வரும்டா. அது வேணாம், கூடவே சேர்ந்திருந்தாதான் நண்பங்கிறது கிடையாதுடா. வேற வேற ஊர்ல இருந்தாலும் உண்மையான நட்புங்கிறது வாழ்ந்துகிட்டே தானே இருக்கும். டேய் எங்கடா போற?